கைஸ் அன்யூசியோ மீனும் தானே. ஸோ எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே. ஸோ அதனால் நான் வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டேன், மேக்கப் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து ட்ரெஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா பிம்பிள் அக்னிஸ் வந்து கொஞ்சம் அதிகமாயிடுச்சு தெரியல. அண்ட் வந்து பார்க்கணும் இன்னைக்கு என்ன ஃபன்னு, என்னெல்லாம் நடக்க போகுது, நான் எங்கெல்லாம் போக போறேன்னு வந்து வாங்க என் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் கிளம்பிட்டேன், கோயிலுக்கு கிளம்பிட்டேன். ஸோ வந்து இதான் என்னோட அவுட் ஃபிட் இன்னைக்கு கோயிலுக்கு. நான் உங்களுக்கு பேக் கேமில் காட்டுறேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10:00 ஆக போகுது. ஸோ நான் அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, விநாயகர் கோயிலுக்கு போறோம். இன்னைக்கு உள்ள வந்துட்டோம், உள்ள கேமரா அலோடான்னு தெரியல, பாக்கலாம். உள்ள உங்களுக்கு தெரியாம நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. என்னோட அம்மா வந்து பாப்பா அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு ரெடி பண்ண போறாங்க. பட்டுக்குட்டி பட்டுக்குட்டி பாத்தீங்கன்னா யார் கூட சண்டை போட்டிங்கெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வந்துட்டோம். டிங்கு 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 டிங்கு. ஸோ இது வந்து எதுக்காக பண்றீங்க அது சொல்லுங்க. இது வந்து எங்களை நம்பி இருக்கிற 10 ஜீவம். என் பொண்ணு பிறந்த நாளுக்காக அவங்க பிரியாணி செஞ்சு என் பொண்ணு கையில கொடுக்குறேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து சாப்பாடு போட முடியாமல் இருப்பீங்க, அவங்களாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிறைய பேர் அவங்கவுங்க பிறந்த நாளுக்கு நிறைய வயசானவர்கள் அப்புறம் அது போக மீதி மீந்த சாதத்தை வாயில் தான் ஜீவம் அந்த நாய்களுக்கு வைங்க, அதுங்க நம்ம நல்ல மனசார வாழ்க்கும். எங்கள் தெருவில் இருக்கிற மொத்த நாய்களுக்குமே பிரியாணி என் பொண்ணுங்க இல கொடுக்குறேன். நாங்கள் வந்து அன்னதானம் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அந்த ஏரியாவில் வந்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு நிறைய நாய் இருக்கும், ஒரு 50 மேலே நாய் இருக்கும். ஸோ எல்லாருக்கும் வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த குக்கரில் இது பண்ணோன்னே இன்னொரு குக்கரில் வந்து அதே மாதிரி வந்து சாப்பாடு வந்து வடிக்க போகிறோம். அதனால எங்கள் அப்பா வந்து போயிட்டு சாப்பாடு வாங்க போயிருக்காரு, பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் அம்மா செய்கிறாங்க. ஸோ இது வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து இது ஒரு வீடியோ மாதிரி நம்ம போடலாம், எப்படி வந்து டாக்ஸுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து என்னோட ஷார்ட்ஸில் வந்து பேசியிருப்பேன். நான் டீடைல் ஷார்ட்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் அர்ச்சனை பண்ணது வந்து என் பிள்ளைக்கு வந்து வேணும்னு நான் வந்து இந்த அருகம்புள்ள என் பிள்ளை. இங்கே யாரும் கத்திட்டு இருக்கிறது அங்கே, இங்கே பாருங்க. அவன் வந்து சும்மா இல்லாம அவங்க கிட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த பெரியவங்க கிட்ட என்ன சத்தம்?